நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன் தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக இந்த வருஷத்தில் நாம் யோவானின் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் யோவான் யோவானின் சுவிசேஷம் மூன்று பதினாறே நாம் சபையவர் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் ஜான் த்ரீ சிக்ஸ்டீன் யோவானின் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதெல்லாம் ஓகே சேர்ந்து வாசிப்போம் தேவன் தம்முடைய ஒரே வாசிங்க மைக்ல இருக்கவங்க வாசிங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் உலகத்தில் எவ்வாறு அன்பு கூர்ந்தார் எவ்விதமாக தேவன் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே குமாரனை அவர் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாதபடி அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் இந்த விதத்திலே உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தவராயிருந்தார் தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார் தேவன் நம்மளுக்கு எதற்காக தேவன் தன்னுடைய வேத வாக்கியங்களை நம்மளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கும் போது யோவானின் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வாசிப்போம் வாசிங்கள குமாரன் ஆகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் கிறிஸ்துவென்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறது எழுதப்பட்டதாக இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி என்ன பண்ணுகிறோம் தியானிக்கிறவர்களாகும் இந்த பார்க்கும்போது இந்த வருஷத்தில் ஒன்பதாவது வாட்டி ஒன்பதாம் மாசத்துல நைன்த் டைம் என்ன பண்ணுறோம் நம்ம இதை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்னது தேவன் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தே இவ்வாறு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார் உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்கள் அன்பு கூறுறதுனால அன்பு கூறினால் அன்பு கூறுறதுனால சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்னது வேண்டிய நம்ம நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் இங்கே அதுக்கு கடைக்கு இங்கேயாவது அது கூட்டு போயிட்டு வாங்க காஃபி குடிச்சிட்டு வரலாம் காஃபி குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா பப்ஸு சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு போகிறவங்களாக இருப்பாங்க இல்லைனா நம்முடைய பிறந்த நாளுக்கோ நம்மளுடைய நல்ல நாளுக்கோ கல்யாண நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ ஏதோ ஒரு கிஃப்ட் என்ன பண்ணுவாங்க கொடுக்குறதாக இருப்பாங்க கஷ்ட நேரத்தில் அவர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உலகத்தின் மேலே இவ்வாறு அன்பு கூர்ந்தார் எந்த விதமான உலகம் இது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதான உலகம் தேவனுக்கு பகையாக இருக்கிறதான தேவனுக்கு பகையாக இருக்கிறதான உலகம் இருள் நிறைந்ததான உலகமாக இந்த உலகத்தின் மேலே இந்த காஸ்மோஸ் இந்த உலகத்தின் மேலே தேவன் இவ்வாறு அன்பு கூர்ந்தார் எவ்விதமாக தன்னுடைய ஒரே குமாரன் என்ன பண்ணார் கொடுத்து அன்பு கூர்ந்தவராக இருந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அன்பு எதுவளோ மகா பெரியதானது ஹலூயா அப்போஸ்லாகிய பவுல் சொல்லும் போது நாம் சத்ருக்களாக இருக்கும்போது தேவனுக்கு விரோதிகளாக இருக்கும்போது அந்த தேவன் நம்மேல் என்ன பண்ணார் ஸ்நேகம் வைத்தவராக அந்த தேவன் நம்மேல அன்பு கூர்ந்தவராக இருந்தார் சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்ததான தேவன் மற்ற யாவ காரியம் நம்மளுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ வில் ஹி நாட் கிவ் அஸ் அதர் திங்ஸ் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கும்போது வேற ஒன்று காரியத்தையும் அவர் நம்மளுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ கண்டிப்பாக அவர் கொடுக்கிறவராக இருப்பார் ஹலலூயா தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி அனுப்பினார் எதற்காக அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் கெட்டு போகக்கூடாது ஹலலூயா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் கெட்டு போகக்கூடாது விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக போகக்கூடாது நம் வசனத்தில் வாசித்து வண்ணமாக விசுவாசித்து பின்வாங்கிறவர்களின் கூட்டத்தில் நம்ம என்ன இல்லை இல்லை அனைவருக்கு பிச்சலவங்க இப்படி சொல்லுவாங்க ஒரு காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் விஸ்வாசத்தோ ஒரு காலத்தில் நாங்கள் என்ன வாரம் கர்த்தர் கர்த்தர்ன்றோம் ஊழிய ஊழியன்ற ஆனால் என்ன பண்ணேன் சில சூழ்நிலைகள்னால நான் என்ன பண்ணிட்டோம் சோர்ந்து போயிட்டோம் மனுஷர்கள் சொன்னதான சில வார்த்தைகள்னால மனுஷர்கள் புண்படுத்தினதான சில காரியங்கள்னால நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் அந் அதனால் பேரின் எழுத்தாளர் சொல்கிறார் அந்த ஜனங்களோட நாங்கள் சேர்ந்தவர்கள் இல்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஆத்மா கடைசி வரைக்கும் ரட்சிப்பில் நிற்கும்படியாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்கும் டாப்பிக்கு நேராக வரும் இயேசுவானவர் எதற்காக அனுப்பப்பட்டார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போகக்கூடாது வேதவசனம் எதற்காக நம்மளுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேஸ் வேதவசனத்தின் முகாந்திரமாக இயேசுவை மேசியா என்றும் இயேசுவை கிறிஸ்துவ என்றும் அறிந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடருந்து வருகிறதான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலையா இயேசுவை விசுவாசிக்கணும் இயேசுட்டு வருகிறதான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்தமாதிரி வருஷம் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம் யோவானின் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அநேகர் என்ன பண்ணார்கள் விசுவாசிக்கிறேன்னு என்ன பண்ணுறாங்க வாயில் சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட விசுவாசம் பெய் பண்ணி பார்க்கும்போது இல்லை பேருக்கு என்னவா இருக்கிறாங்க விசுவாசிகளாக இருக்கிறாங்க ஆனால் விசுவாச வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க விசுவாசிகளாக இல்லை சிலவங்க என்ன சொல்கிறாங்க இயேசுவே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் போகிற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் போகிறவர்களாக இருப்பணும் ஒரு குரூப் என்ன பண்ணுது சொல்லுகிறதாக இருக்கும் இதன் மத்தியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறவராக இருக்கும் நம்ம சொல்லப்போனால் மாடல் விசுவாசி எக்ஸாம்பிள் விசுவாசி ஒரு உதாரணையமாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மனுஷனை ஒரு ஒருத்தனுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனுஷனை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கிறவர்களாக இருப்போம் யோ அன் வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் இயேசு தன்னுடைய சொந்தமான ஜனங்கள்ட்ட என்ன பண்ணாங்க வந்தாங்க ஆனால் சொந்தமான ஜனங்கள் என்ன பண்ணலை அவரை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைத்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக தேவகுமாரர்கள் ஆகும்படியாக தேவனத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அதிகாரம் பெற்றதாக இங்கே ஒரு மனுஷன் அவனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க அவனை ஒதுக்கிடுறாங்க அவன் போய்ட்டுருக்கிறதான என்ன சொல்கிற ரிலீஜியஸ் சிஸ்டம் அவன் போய்ட்டுருக்கிறதான அந்த ஜபாலயம் அவன் போய்ட்டு இருக்கிறதாவது அந்த சங்கம்ஸ் என்ன பண்ணுது அவனை ஒதுக்கி வச்சிருது அவனுடைய சொந்தக்காரர்கள் அவங்க அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒதுக்கி வச்சிட்றாங்க ஆனால் இந்த இந்த மனுஷன் என்ன ஆகுறான் இது எல்லாம் அவன்கிட்ட இந்த கைவிட்டு போனாலும் அவன் என்னாகிறான் கடைசியில் தேவகுமாரன் குமாரன் ஆவுகிறவனாக இருக்கிறான் வாசிப்போம் இன்றைக்கு தியானத்துக்காக யோவானின் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்பேன் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் இந்த மனுஷன் சொல்றது பாருங்க உடனே அவன் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவை பணிந்து கொண்டான் இயேசுவை என்ன பண்ணான் சாஸ்திராங்கமாக விழுந்து இவர்தான் தேவன் என்று இயேசுவை ஆராதிக்கிறவனாக இருந்தான் உங்களுக்கு தெரியும் யோவானின் சுவிசேஷத்தில் நாம் ரெண்டாம் ரெண்டாவதிகாரத்துலேருந்து பார்க்கும் போதே அநேக விதமான ஜன்னங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம் பஸ்கா பண்டிகையில் ஒரு கும்பல் ஜன்னங்களை பார்த்து இயேசுவை சொல்கிறாங்க நீங்கள் நடிக்கிறீங்க உங்களுடைய விசுவாசம் என்னவாக இருக்குது நடிக்கிற மாதிரி விசுவாசம் இருக்குது நீங்கள் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன்னு சொல்கிறீங்க பட் ஐ வில் நாட் ட்ரஸ்ட் யூ ஐ வில் நாட் புட் மை ஃபேத் இன் உங்களை நம்ப மாட்டேன் பண்ணுறோம் இயேசுவானவர் சொல்கிறதாக இருக்குது அஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்னது விசுவாசிக்கிற மாதிரி நடிக்கிறான் ஆனால் ஜனங்கள்கிட்ட வந்து நல்ல பேர் போயிருமோ என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் ஊருக்காரங்க சொக்காரன் மாமா மச்சான் எல்லாம் என்ன ஒதுக்கிடுவாங்களோன்னு சொ ஒதுக்கிடுவாங்களோன்னு பயப்பட்டு மனுஷனுடைய புகழ்ச்சியை நாடு என்ன பண்ணிடுறான் விசுவாசத்தை விட்டுடுறான் ஆறாம் அதிகாரத்தை பார்க்கும் போது இன்னொரு குரூப் ஜெனரை பார்க்குறோம் அவங்களுக்கு என்னது இயேசுவே வந்து போதித்தால் தேவனே வந்து தீர்க்க தரிசிகளெல்லாம் எதிர்பார்க்கறதான அந்த அந்த என்ன சொல்ல அந்த நம்பிக்கை தான் அந்த அந்த முக்கியமான காரியம் தேவனே வந்து தன்னுடைய பி தன்னுடைய ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க அந்த பெரிய ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு இவங்களுக்கெல்லாம் ஆசை என்னது எங்களுக்கு எங்களுக்கு பசிக்கு என்ன வேணும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமாரு போன மாதத்தில் நாம் தியானித்தோம் எட்டாம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு குரூப் ஒரு குரூப் இப்படி சொல்லுது விசுவாசிக்கிறேன் ஆனால் ஏசு சொல்கிறது எனக்கு என்ன பண்ணல எனக்கு பிடிக்கல அவர் சொல்கிறதால எனக்கு என்ன வருது அப்படியே குத்துன மாதிரி இருக்குது அப்படியே எனக்கு நோ நோவுற மாதிரி இருக்கு அதனால இயேசுவனை பார்த்து என்னன்னு சொல்லிட்டாரு நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற இயேசு சொல்கிறது எனக்கு என்ன ஆகுது ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இயேசுவே தள்ளிட்டு இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறது தேவனை பார்த்து நீ சமாரியன் தேவனே பார்த்து த காட்மேன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறாரு இந்த 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 கும்பல் சொல்றத நீ சமாரியன் நீ எங்கள் கூட சேர்ந்தவில்லை நீ பிசாசு தேவனை என்ன பண்ணிடுறாங்க சொல்கிறதாரு எதற்காக இவனால விசுவாசம் வைக்க முடியல ஆனால் இவங்க மத்தியில் இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான் ஒருத்தன் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவனாக இருக்கிறான் விசுவாசம் வைக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் என்ன பண்ணுகிறது வருகிறதாக இருக்கு மேலே வாசிக்கும் போது மேலே முப்பத்தி அஞ்சாம் வாசனத்திலேருந்து வாசிக்கும் போது இந்த மனுஷனுடைய காரியத்தை என்ன பண்ணுறோம் பார்க்கிறவர்களாக இருக்கும் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை போடுங்க அவனை அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள் புறம்பாக தள்ளிவிட்டார்கள் அவனை புறம்பாக தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டுபிடித்து அந்த மனுஷன்ட்ட கேட்கறதான கேள்வி என்னது நீ தேவ தேவகுமாரிடத்தில் விசுவாசம் வைக்கிறியா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது சில காரியங்கள் நடந்த உடனே ஆண்டவருக்காக இந்த மனுஷன் உண்மையாக இருக்கிறதுனால சொன்னேன் இப்போ சொன்னது பார்த்திங்களா குடும்பம் தள்ளியாச்சு அவன் இது இதுவரைக்கும் நம்பிட்டுருக்கிறதான அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் போகிறதான அந்த ஜபாலயம் அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதான ஜபாலயம் என்ன பண்ணியாச்சு தள்ளிச்சு ரிலீஜியஸ் சிஸ்டம் மத தலைவர்கள் அவன் என்ன பண்ணியாச்சு தள்ளியாச்சு மூன்றாவதாக ஆக ஊரில் இருக்கிறவங்க அவனை ரோட்டில் இதெல்லாம் வரைக்கும் பார்த்தவங்க சொல்கிறாங்க இந்த அந்த மனுஷன் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க ஹி ஹஸ் இஸ் ஐடென்டிட்டி ஆனால் இந்த மனுஷனை இயேசு என்ன பண்ணுகிறார் என்ன வசனம் எப்படி போட்டிருக்கு அவனை தள்ளிவிட்ட அவனை அவர்கள் வெளியே தள்ளிவிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க இயேசு அவனை தேடி என்ன பண்ணுகிறார் கண்டுபிடிக்கிறார் ஹலெலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவனும் தேவனுடைய சமூகத்தில் கெட்டு போகிறது தேவனுடைய விஷயம் தேவனுடைய இஷ்டம் அல்ல விசுவாசித்து நான் குட்டிச்சவரானேன் நான் நம்பி கெட்டு போனேன்னு தேவன் தன்னுடைய நாமத்தை அவர் கீழே மாட்டார் அவரே அந்த மனுஷனை தேடி வந்து கேட்கறதான காரியம்னு நீ தேவகுமாரனை குமாரனை விசுவாசிக்கிறாயா இன்னொரு மனுஷன் நம்ம பார்த்தோம் அந்த அஞ்சாதிகாரத்தை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த அஞ்சாதிகாரத்தை மனுஷனை பார்த்து தேவன் சொல்கிறதான காரியம் என்ன நீ விசுவாசிக்கிற மாதிரி நடிக்கிற நீ பண்ணுறதான காரியம் இப்போ என்ன போகுது இதிலும் உனக்கு பெரியதான தண்டனை வராதபடி இருக்குது எச்சரிக்கையாக இருக்கும் அது இந்த மனுஷன் என்ன பண்ணல கேட்ட மாதிரி இல்லை அப்படி தானே அஞ்சா அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்படிதான் உனக்கு கை காலம்லாம் சரியாய்ச்சி முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு அழுக்கு துணி போட்டம் அழுக்கு துணியை போட்டுட்டு ஒரு குப்பை மாதிரி இருக்கிறதால நீ இப்போ ஒரு நாகரிகம் உள்ள மனுஷனாக இருந்து தேவாலயத்துக்கு போய் ஜனங்களோட தேவனை நீ ஆராதிக்கிறவனாக இருக்கிற தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை வேற மாதிரி இருக்கிறது இதிலும் மேன் இதிலும் அதிகமான கேடு உனக்கு வராதபடி நீ எச்சரிக்கை ஆனால் நம்ம மனுஷன் பண்ணதான காரியம் என்னது அவர் ஏசு நீங்கள் என் என்னை பார்த்தோன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை என்ன பண்ணிடுறேன் அவ்வளோவே போட்டு கொடுத்துட்றேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் இந்த மனுஷன் இயேசு தேடி வந்து சொல்லுகிறார் அவருங்க உங்களை வெளியே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல நீ தேவகுமாரனை விசுவாசிக்கிறாய் அதனால் கடை செய்யும் சொல்கிறேன் ஆம் கர்த்தாவே நான் உமை விசுவாசிக்கிறேன்னு தேவனை என்ன பண்ணுகிறான் இந்த மனுஷன் ஆராதனை செய்கிறவனாக இருக்கிற மேலேருந்து வாசிக்கும் போது யார் இந்த மனுஷன் என்று பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம் இயேசுவானவர் யூதர்களுக்கும் இயேசுவாருக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட் என்ன பண்ணுது இப்போ நடக்கிறதாக போன வாரம் நான் சொன்னது பண்ணமாக ஜனங்க சொல்கிறாங்க யூதர்கள் சொல்றாங்க அதுவும் இயேசுவை விசுவாசித்ததான யூதர்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயேசு கூட இருந்து இயேசு பின்னாடி வருகிறதான யூதர்கள் சொல்றாங்க இயேசுவை நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் ஆபரகாமின் குமாரர்கள் இயேசு சொல்றது எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஹர்ட் ஆயிடுச்சு ஏசு சொல்றது எங்களுக்கு நோங்க அடிக்குது பிரசவம் பண்றது எனக்கு நோங்க அடிக்குது நான் ஏசுவை விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஏசு அவங்களை விட்டுட்டு வெளியே வரும்போது இங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறார் ரொம்ப தான் அதிகாரம் ஒன்றாம் ஒன்றாம் வாசனத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்தை விட்டு வரும்போது அவர் அப்புறம் போகையில் குருடனாகியிருக்கிறதான ஒரு மனுஷனை அவர் கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிரிந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இல்லாவிட்டால் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார் இயேசுடி இயேசுடிப்பு என்ன சொல்ல வேதனையோடு நொந்து என் பின்னாடி வந்தவர்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவ்வளோ பெரிய ஜனங்களில் அது விசுவாசித்து விசுவாசிங்க வாயில் வர்றதான வார்த்தைகள் சரியாக இல்லை வரும்போது இந்த குருடன் என்ன பண்ணுகிறார் பார்க்கிறவராக இருக்கிறான் பார்த்த உடனே சீஷர்கள் கேட்கிறார்கள் என்னது ரவி போதகரே இந்த மனுஷன் இந்த மனுஷன் பிறந்தது வந்து என்னவாக இருக்கிறான் குருடனாக இருக்கிறான் இது இவன் செய்த பாவமோ இல்லைனா இவன் பெற்றவர்கள் செய்ததான பாவமோ அந்நாட்கள் இல்லை அந்த அந்த காலத்தில் இல்லை நம்ம நம்ம காலத்து நம்ம நம்மளுடைய டைம்லேயும் இப்படி ஜனங்கள்கிட்ட இப்படி ஒரு பேச்சு வளர்க்குறோம் அவங்களுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஏதோ இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எதோ ஹெச் ஆச்சுன்னா இந்த வயசானவங்க சொல்கிறதான காரியம் என்னது அப்பா அம்மா ஏதோ ஒன்று செஞ்சுருக்குறாங்க இல்லை ஏதோ என்னது பாரம்பரியமாக வருகிறதான சாபம் தலைமுறை தலைமுறையாக வருகிறதான சாபமாக இருக்கலாம் அதனால் என்னவா இருக்கலாம் இந்த மனுஷனுக்கு இந்த சின்ன சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கள பார்த்து கிரேக்க பாசில வாசிமு அழகாக இருக்கும் என்ன ஆண்டு வரேன் இங்கே பாவியார் ஹூ இஸ் சின்னர் யார் இந்த மனுஷன் பாவியா இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்சு செஞ்சது பாவியா இவனை ஒரு மனுஷன் கூட என்ன பண்ணல மதிக்கலை ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னது இவனுக்கு பேரில் குடு கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுக்கு பீட்டரா ஜேம்ஸா ஜானான்னு என்ன பண்ணல பேர் போடலை குருடன் குருடன் வச்சுருக்கு ஆனால் சீஷர்களும் அங்கே இருக்கிறதான இருக்கணும் எனக்கு வச்சிருக்கதான கேரக்டர் இன்னுக்கு வச்சிருக்கிறதான பேர் என்ன இவன் ஒரு பாவி இவன் யாரு ஒரு பெரிய சின்னர் ஒரு பாவி என்று சொல்றவர்களாக பார்த்திய பாருங்கள் என்ன சொல்றார் இவன் செய்த பாவமா இல்லாவிட்டால் இவங்க அப்பா அம்மாக செய்ததான பாவம் பாவமா பிரியமான தேவண்டிய பிள்ளைகள் சொல்ற ஆழ்கை யாரு யோசித்து பாருங்க சொல்ற சீஷர்கள் சீசர்கள் எப்படி வானத்துல அப்படியே தப்புன்னு விழுந்தாங்களா இவங்க தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இவங்க தான் என்ன பண்ணுறது விசுவாசிக்காமல் இவங்க தான் எல்லா வம்பியும் இவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறது ஆனால் சொல்கிறதான காரியம் என்னது இயேசுவே இவன் செய்ததான பாவம்மா இவங்க அப்பா அம்மா செய்ததான பாவம்மா என்று பண்ணுறாங்க சொல்கிறவருக்கான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேருக்கு பேச சொன்னால் நல்லா பேசணும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நல்ல அட்வைஸ் அவங்களுக்குள்ளேயே நாற்பத்தஞ்சு குறைய வச்சுட்டு இருக்கிறதான அந்த ஃபைவ் பர்சண்டை பாத்திரியே நீ சரி இல்லைப்பா நீ இது இல்லப்பா நீ இது இல்லப்பான்னு இருக்கும் பிரியமான தேவன்டைய போல ஒரு வேளை இருக்கலாம் ஒரு வேளை இந்த மனுஷன் அவங்க அப்பா அம்மா செஞ்சவனால் பாவத்தினால இப்படி பிறக்கும்போதே குருடாதாக ஒரு வேலை பிறந்திருக்கலாம் ஆனால் இல்லைன்னா இவன் செஞ்சது ஏதோ பாவத்தினால இவன் இப்படி குருடாவனாக இருந்திருக்கலாம் ஆனால் இயேசு ஆனவர் இந்த மனுஷனை பார்க்கும் போது எப்படி பார்க்கலாம் மூணாம் வசனத்தை வாசிங்க இயேசு இந்த மனுஷனை பார்க்கும் அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி பொருட்டு இப்படி பிறந்தான் மெதுவாசிங்க தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான் இப்படி பிறந்தான் கவனிங்க என்னாச்சு ஜனங்க சொல்றது என்னது சின்னர் அப்பா சின்னர் சன் ஆஃப் சின்னர் டாக்டர் ஆஃப் சின்னர் என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனால் ஏசுவானவர் நம்மளை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு வேளை பாவத்தினால பிறந்திருந்தாலும் ஏதோ அவங்க அப்பா பண்ணதான் அந்நியாயத்தினால் பிறந்திருந்தாலும் ஜனங்க ஜனங்கள் சொல்கிற மாதிரி இயேசு பார்க்கலை ஜென இயேசு பார்க்கும்போது எப்படி பார்க்குறார் இவன் இடத்துல என்ன பண்ண வேண்டும் தேவனுடைய மகிமை என்ன பண்ணணும் வெளிப்படுறோம் ஹலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் அதுக்கான ஊரில் ஜனங்கள் அந்த கற்சாடிகளை பார்க்கும்போது இந்த விதமாக பார்த்தார்கள் யூதர்களின் சாம்பிரதாயம் பிரகாரமாக கால்களை கழுவும்படியாக அந்த அந்த என்ன ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறதான கல்யாண வீடு ஃபங்க்ஷன் நடக்கிறதான வாசலுக்கு வெளியே வைக்கிறதான கற்சாடிகள் என்று பார்த்தாங்க ஆனால் இயேசு பார்க்கும்போது இந்த கற்சாடிகளை பார்க்கும்போது இந்த கற்சாடியில் இருக்கிறதான தண்ணியை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க திராட்சரசமாக இதுவரைக்கும் அந்த ஊரில் காண ஊரில் எந்த கல்யாண வீட்டிலையும் கிடைக்காததான திராட்சரசமாக ஏசுவான்னு என்ன பண்ணார் பார்த்தார் அதே தான் இந்த மனுஷனை பார்க்குறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும் ஜனங்கள் நம்மளை பார்த்து என்ன வேணும்னு சொல்லலாம் ஜனங்கள் நம்மளை பார்த்து இவன் இப்படி தான் இவன் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டான் இந்த குடும்பம் அவ்வளோதான் இதுமே இனிமேல் என்ன பண்ணாது வாழ முடியாது பெங்களூரில் இந்த மனுஷன் போடுறதான சம்பளத்துக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைங்களை அதுவும் எல்லாம் போட்ட பிள்ளையாக பெற்று போட்டிருக்குது யார் வளர்த்துவாங்கன்னு இவங்க இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க வாழ மாட்டாங்க வந்த வழியே என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க ஜனங்கள் நம்மளை ஒரு வேளை பார்த்து இப்படி சொல்லலாம் ஜனங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்து இனிமேல் இருந்து இந்த மனுஷன் இருக்கிறதான பெலவீன் அவ்வளோதான் இந்த மனுஷன் இருக்கிறது இந்த சகோதரி இருக்கிறதான பெலவீன் அவ்வளோதான் இனிமேல் என்னது குட் பை டாட்டா பாய் இருக்கிறது அஞ்சு வருஷம் இருப்பாங்க பத்து வருஷம் இருப்பாங்கன்னு ஒரு வேலை நம்மளுக்கு அவங்களே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் சர்டிஃபிகேட்டை எழுதி வச்சிட்டோம் ஆனால் தேவ நம்மளுடைய குறைகளை பார்க்கும்போது அவர் என்னவா பார்க்க மாட்டார் குறைகளாக பார்க்க மாட்டார் இதில் என்ன வெளிப்பட போகுது தேவனுடைய மகிமை என்ன பண்ணுது வெளிப்படுறதாரு ஹலோ தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறதாக அதனால தான் பூசலாகிய பவுல் இப்படி சொல்லுவார் நான் என்னுடைய குறைகளை குறித்து நான் என்ன பண்ணுவேன் நான் மேன்மை பாராட்டுவேன் ஜனங்க வந்துட்டு அவங்களோட தங்களுடைய பேனை நாங்கள் நல்லா பேசுகிறோம் எங்களுக்கு வாய்ச்சாலைக்கு இப்படி நல்லா இருக்கு நாங்கள் எவ்வளோ நல்லா சாமர்த்தியமாக நாங்கள் நாலு பேர் ஏமாத்தோம் நான் செல்ஃப் மேட் மேன் நான் ஆண்டர்ப்ரனர் நான் கீழே இருந்து பத்து ரூபா இருந்தாலும் நான் வந்து பத்து ரூபாவை பத்து நாளில் நூறுரூவா ஆக்கிட்டு நான் மேலே வர்றதானே அவ்வளோ சாமர்த்தியம் உள்ளதானே மனுஷன் ஜனங்க ஒரு வேலை சொல்லலாம் ஆனால் நான் வந்து என்னுடைய பெலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் ஏன்னால் என்னுடைய பலவீனத்தில் தேவர் எனக்கு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என்னுடைய பலன் என்னவாக இருக்கும் பூர்ணமாக விளங்குறா மை கிரேஸ் அஃபிஸ்டியன் ஃபார் யூ மை பவர் ட்ஸ் மே இட் பர்ஃபெக்ட் இன் யோர் வீக்னஸ் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்னவாக இருக்கும் பூர்ணமாக விளங்குறதாக இருக்கும் அதெல்லாம் பொழுச்சொல்கிறார் நாங்கள் என்னவா இருக்கோம் மண் சாட் மண் பாத்திரத்திலே வைத்ததான பொக்கிஷமாக இருக்கும் வெளியே பார்க்கும்போது என்னவா இருக்குது மண் பாத்திரமாக தான் இருக்குது கீழே தட்டி தவறி யாரை தட்டி விட்டேன் என்ன ஆயிரும் உடஞ்சு சார் திருப்பியும் என்ன பண்ண முடியாது அது குப்பையில் தான் என்ன பண்ண முடியும் போட முடியும் ஆனால் மண் பாத்திரத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் தன்னுடைய விளையர பெற்றதான ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கார் தன்னுடைய விளையர பெற்றதான சுவிசேஷத்தை ஒரு பொக்கிஷமாக வைத்தவராக இருக்கா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம் எத்தனையோ பேர் நாம் கர்த்திடத்தில் நாம் நடத்தியிருக்கோம் எத்தனை பேர் ரச்சிப்புக்கு நேராக நாம் நடத்தியிருக்கோம் இது நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலையா இல்லைன்னா நம்மளுக்கு பைபிள் டாப் டு பாட்டம் ஃப்ரண்ட் பேர்லேருந்து பேக்கு பேஜ் தெரிகிறதுனால இல்லைன்னா நாம் முழங்கால் போட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு அப்படியே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக நம்மள ஜபிக்கிறதுனால நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறது நம்மளுக்கு சொந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கும் போதே நம்ம வாயினும் அது திக்குது பைபிளில் இந்த வாசனை எங்கே இருக்குன்னு நம்மளுக்கே நிறைய நேரம் என்ன பண்ணுது தேடுறதா இருக்குது ஆனால் பலவீனர்களை கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார் வல்லமையான காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் பலவீனமான இந்த மனுஷனை கொண்டு தேவன் சொல்லுகிறார் இந்த மனுஷன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதம் என்ன பண்ணும் வெளிப்படுகிறதாக இருக்கும் அவன் பண்ணதான காரியம் என்ன இயேசுவானவர் கீழே உமிழ்ந்து அவனுடைய கண்ணை என்ன பண்ணுகிறார் கண்ணில் அந்த மண்ணை என்ன பண்ணுகிறார் வைத்து விட்டு நீ என்ன பண்ணு சிலோவம் குளத்தில் போய் என்ன பண்ணு இதை கழுவு சிலவும் நான் சொல்கிற இடத்துக்கு போய் நீ என்ன பண்ணு நான் சொல்கிற மாதிரி செய்கிறவனாங்க மண்ணை எடுத்து வைக்கும் போது இந்த மனுஷன் யார் பண்ணி நான் நான் கேட்டேன்னா கவனித்து பாருங்கள் இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணலை யார்கிட்டையும் வந்து கேட்கக்கூட ஏசுட்டை வந்து இயேசுவே நான் குருடனாக இருக்கேன் பார்த்தீமியோ போல் இயேசு எனக்கு பார்க்குறதுக்கு ஆசை தாவிதன் குமார்னு மேலே இறங்குங்கன்னு இந்த மனுஷன் என்ன பண்ணல ஒன்னா ஒன்றாம் வருஷத்துக்கு வந்து வாசிக்கும் போது இந்த மனுஷன் என்ன பண்ணல ஏசுவை தேடி இவன் சொல்லலை யாரோ போகிற ஒரு ஆள் அவங்க பின்னாடி வந்திருக்கிறதா அவங்க வந்திருக்கிறதான இந்த பன்னெண்டு ஜனங்க ஏதோ சொன்னதுனால அவர் என் மேலே ஏன் கண் கண்ணில் என்ன பண்ணார் மண்ணை தூக்கி வச்சாரு என்ன போய் சொல்றாரு இப்போ நீ என்ன பண்ணு குருடனாவே நீ தட்டி த தொட்டு தொட்டு தொ தொட்டு நீ என்ன பண்ணு சீலவம் குளத்துக்கு போ அங்க கழுவு அப்போ உனக்கு என்ன ஆகும் சுகம் கிடைக்கும் ஐ டோன்ட் கேர் நீங்கள் யாரோ வந்து நீங்க வந்து எனக்கு சொல்றீங்க எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணு இந்த மனுஷன் சொல்லவில்லை ஏசு சொன்னபடி என்ன பண்ணுகிறான் அவன் செய்து அவனுக்கு என்ன பண்ணுறது விடுதலை கிடைக்கிறதாக ஹலூயா பிரியமானதே உடைய பிள்ளைகளே நம்முடைய நாட்களில் பார்க்கும்போது கூட நிறைய நேரம் நம்ம ஆண்டு ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குறவர்களாக இருப்போம் ஆண்டு ஆண்டவர் நான் கேட்கல நான் குருடனாகவே என்ன பண்ணுறேன் நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டேன் நான் போக மாட்டேன் சீல ஓம் குளத்துக்கு தான் நான் போய் என்னுடைய கண்ணை கழுவிணுமா இல்லை நீங்கள் என் கண் மேலே மண்ணு தான் வைக்கணுமா சும்மா வச்சு தொடுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் சீல ஓம் குளத்தில் வரைக்கும் நான் போகிறது பார்த்து இங்கேருந்து உங்கள் உங்கள்கிட்ட இருக்க பன்னெண்டு பேரில் என்ன பண்ணுங்கள் ஒருத்தனை அனுப்புங்க அங்கே பண்ணுங்க தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க எனக்கு மூஞ்சியை கழுவி விடுங்க இந்த மனுஷன் ஒரு கேள்வி என்ன பண்ணவில்லை கேட்கவில்லை ஹி அலவுட் காட் டு பி காட் அண்ட் ஹிம் டு பி இஸ் வர்ஷிப்பர் தேவனை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்தான் இவனை தேவனுடைய பக்தன் ஸ்தானத்தில் என்ன பண்ணான் வைத்தவரான சபையை அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிறோம் ஆண்டவர இந்த அலாதின் ஜீனி மாதிரி ரப்பன்ட்டு ஆண்ட ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இந்த லிஸ்ட் இருக்குது இங்கே இப்படியெல்லாம் செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி செய்கிறேன் நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு இவ்வளோ காணிக்க வைக்கிறேன் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சபையில்னமாக இருக்கேன் உற்சாகமாக இருக்கேன் ஆண்டு வரே நீங்கள் எனக்கு நல்லா நல்ல வேலையை கொடுத்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை கட்டி நல்ல ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்து நான் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆன பிறகு நான் நீங்கள் நல்லா செட்டிலாக வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் உமக்கு நான் ஊழியம் செய் ஆண்டவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ஆழ்க்கை இல்லையா ஆண்டவருக்கு நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு வேறு யாரும் இல்லையா நீங்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து கை தட்டுறதுனால ஆண்டவர் தேவையா பிரியமான தேவன்ட் பிள்ளைகள் தேவனை தேவஸ்தானத்தில் என்ன பண்ணுவோம் வைக்கிறவர்களாக இருப்போம் இந்த மனுஷன் வைத்ததுனால எனக்கு என்ன பண்ணுது சுகம் கிடைத்ததா இருந்தது ஆனால் இந்திரிகளுடைய முக்கியமான காரியம் என்னது இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார் மனுஷகுமாரனை நீ என்ன பண்ணுகிறாயா விசுவாசிக்கிற உனக்கு அற்புதம் செய்கிறதான இந்த தேவனை நீ விசுவாசிக்கிறவனாக இருக்கிற நம்பலாம் என்ன பார்க்கலாம் இயேசு நல்ல போதகர் இயேசு என்ன பண்ணுறார் நல்லா டீச் பண்ணுறா நல்ல அற்புதத்தை என்று எல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நீ உண்மையாக விசுவாசிக்கிறவனாக இருக்கிற ஏன்னா இந்த இதே சம்பவத்தில் ரெண்டு பேர் நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறவர்களாக இருக்கணும் ஒரு குரூப் என்னது நம்ம தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம் ஒன்றா ரெண்டாந்தி காரத்திலேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்துட்ருக்கிறவர்களாக இருக்கும் யூதராகட்டும் சதுசியராகட்டும் பரிசீயர் தே தேவாலயத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு என்னது ஏசுவை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசில் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு நீ வெளிச்சத்தை பாரு கூட்டு போனாலும் இவங்க பண்ணுறதான காரியம் என்னது நான் கண்ணம் இது என்னவா இருக்குது இருட்டாக இருக்குது லைட் எல்லாம் போட்டிருந்தாலும் வரிசையர்களும் சதுசேயர்களும் சொல்கிறதான காரியம் என்னது கண்ணை மூடிட்டு இயேசு இல்லை இயேசு இல்லை ஏசுன்னு நான் என்ன பண்ண மாட்டேன் விசுவாசிக்க மாட்டேன் என்ன பண்ணுறார்கள் சொல்கிறவர்களாக இதே அதிகாரத்தில் நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க நம்ம இப்படி சொல்கிறாங்க இங்கே விசுவாசிக்கிறதுல முன்னாடி பிரச்சனை தான் என்ன பண்ணும் கண்டினியூ ஆகிறதாக இருக்கு பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் சொல்கிறதான காரியம் என்னது இவர்கள் இயேசு யாரும் இல்லை தேவனிடத்துல வந்தவர்கள் இல்லை தேவனிடத்துல வந்திருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் இயேசுவானவர் செய்திருப்பார் அதான் சொன்னாங்க ஆண்டு தேவனை தேவனாக பார்க்கல இயேசு எப்படி பார்த்தாங்க இவங்களுடைய இவங்க இவங்க சங்கத்தில் இருக்கிறதான செக்ரட்டரியோ இல்லைன்னா என்னது ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ செயலாளர் மாதிரி என்ன பண்ணாங்க இந்த பரிசியர்கள் சங்கத்தில் என்ன இருக்கவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க ஏசுனா நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அவர் யாம் ஓய்வு நாளில் போய் என்ன பண்ணுறாரு சுகம் அளிக்கிறார் எங்களுக்கு தெரியாமல் அவர் யாம் போய் இந்த குருடனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு என்று என்ன சொல்கிறாங்க பதினாறு வசனத்தை வாசிங்க என்ன வசனம் வசனம் என்ன சொல்லுது சிக்ஸ்டீன் அப்பொழுது பரிசேரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவங்களுக்குள்ள இப்ப என்ன வந்தாச்சு குழப்பம் வந்தாச்சு ஓய்வு நாள் இவங்க செய்யறதுனால இவன் தேவனுடைய மனுஷன் இன்னொரு குரூப் சொல்றாங்க இவர் பாவி இவர் எப்படி அற்புதத்தை செய்யலான்னு பண்றவர்களாக இருந்தாங்க இவங்க என்ன பண்ணவில்லை இயேசுவை விசுவாசிக்க சொன்னேன் எட்டாம் தேதி காரத்தில் வாசிக்கும் போது ஏசு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் என்ன கிடைக்கும் வெறும் விடுதலையாக என்ன விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான விடுதலை த ட்ரூ ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான விடுதலை குமாரன் உங்களை விடுதலையாக்குறதுனால எங்களுக்கு என்ன பண்ணும் கிடைக்கிறதாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னது நாங்கள் எங்களுக்கெல்லாம் முடிய விடுதலை தேவை இல்லை எங்களுக்கெல்லாம் நாங்கள் முடிய விடுதலை இல்லை நாங்கள் யாரு நாங்கள்

ஆமாம் என்னது நாங்கள்லாம் யாருக்கும் அடிமையில் உங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க சொல்கிறதா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் போன மாதத்து நான் எச்சரித்தேன் இந்த மாதத்து நான் திருப்பியும் எச்சரிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரம் என்ன ஆயிடுறாங்கன்னா வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு 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 என்ன ஆயிடுது அவனுடைய இறுதம் என்ன ஆகி போச்சு மந்தம் ஆகி போச்சு கேட்டு கேட்டு அவ்வளோதாண்ணா ஜபானா இவ்வளோதாண்ணா என்ன பிரசங்கம்மா ஒன் ஹவர் போவோம் ஒன் அவரு போயிட்ட பிற அவர் என்ன பண்ணுவார் ஒரு காணிக்க பாடல் நடத்தும் அனுப்பிடும் அவ்வளோதாங்க வேறு என்ன இருக்குது அப்படி என்ன பண்ணிடுறாங்க பண்ணிடுறாங்க உண்மையாக தேவனுடைய வார்த்தை வரும்போது தேவனுடைய வசனம் வந்து உன்னை விடுதலை செய்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்கிறேன் உன்னுடைய குறைகளை நான் நிறைவாக்குகிறேன் உன்னுடைய குறைவில் என்னுடைய மகிமையை காண்பிக்கிறேன் என்று தேவனுடைய வசனம் வந்தாலும் இவங்களுடைய ஆட்டிடியூட் என்னது எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் நாங்கள் எங்கள் அடிமையா எங்களை பார்த்து நீங்கள் என்ன அடிமைன்னு சொல்கிறீங்களா எங்களை பார்த்து பாவின்னு சொல்கிறீங்களா எங்களை பார்த்து உங்களுக்கு குறை இருக்குன்னு சொல்கிறீங்களா இதே மனசு தான் என்ன பண்ணுது அநேக நேரம் இருக்கிறதாக நாம் இந்த சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது இதே ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவங்க சொல்கிறாங்க நான் சேர சேரமாட்டேன் நாங்கள் யாருடைய சீஷர்கள் நாங்கள் மோசையுடைய சீஷர்கள் வாசிங்கன்னு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து வாசிங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்பொழுது அவர்கள் அவனை அப்பொழுது அவர்கள் அவனையாவது நீ தேவனுடைய அவனுடைய சீசன் நீ இயேசுவோட சீசன் நாங்கள் மோசேயினுடைய சீசர் நாங்கள் யாரு நாங்கள் மோசே ஐயாவுடைய சீசர்கள் ஆ மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்க இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார் இவர் யார் உங்களுக்கு தெரியாது நாங்க நம்ப மாட்டோம் விசுவாசிக்க மாட்டோம் நாங்கள் யாருடைய சீசர்கள் சொல்லுங்க யாருடைய சீசர்கள் மோசேயுடைய சீசர்கள் சரி இவங்க விரும்புகிற மாதிரி மோசகிட்ட வந்துட்டு மோசையிட்ட போயிட்டு நீங்கள் நீங்கள் விசுவாசிப்பீங்க இங்கே இயேசுவை விசுவாசிப்போம் ஒரு நாள் மோசம் அந்த சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க தேவனை என்ன பண்ணியிருப்பார் விசுவாசிப்பார் ஆனால் இந்த ஆழ்க்கை சொல்கிறதான காரியம் என்ன நாங்கள் மோச நாங்கள் தேவனை பின்பற்ற மாட்டோம் நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற மாட்டோம் யாரை நாங்கள் பின்பற்றுகிறோம் நாங்கள் மோசையை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் பின்பற்றுவோம் மோசைன்னு ஒரு உருவத்தை உண்டாக்கி எப்படி இஸ்ரவெளிச்சனாங்க அன்றைக்கு சீனாய் பர்வதத்துக்கு கீழே அந்த அந்த த தங்கத்தினால செஞ்ச ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்குனார்களோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மோசையை மாதிரி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி நாங்கள் மோசையோட சீசர்கள் இயேசு என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் என்று இயேசு மேலே விசுவாசிக்காதபடி தங்களுடைய பாரம்பரியத்தின் மேலே என்ன பண்ணார்கள் விசுவாசம் வைத்தவர்களாக இருந்தார் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவனுக்கு தேவனுக்கு வரதான கிருபையை இழந்து விட்டார் யோவானின் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது இயேசுவானவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி யார் விசுவாசிக்கிறது இல்லையோ அவங்களை என்ன ஆனார்கள் ஆக்கணி தீர்க்கப்பட்டார்கள் தேர் ஆல்ரெடி கண்டம் தேர் இஸ் நோ ஹோப் ஃபார் தம் எதற்காக அவங்களை ரச்சிக்கிறதான அந்த ஒரே தேவகுமாரனை இவனால் என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல வாசிங்க த்ரீ எயிட்டீன் யோவான் மூணு பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ கவனிங்க விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அவனுக்கு ஆல்ரெடி நாயிடுச்சு அவன் மேல ஆக்கினை அவனால என்ன பண்ண முடியாது முடியாது யோசித்து பாருங்க ஒரு ஒரு கதை இப்படி கேள்விப்பட்டேன் என்னதுனா ஒரு பையன் என்ன பண்ணான்னா நீச்சல் அடிக்க போய் நீச்சல் இப்போ அடிக்காமல் என்ன ஆச்சு இப்போ நீச்சல் அடிக்க தெரியாமல் இப்போ என்ன பண்ண தண்ணியில் இப்படி போயிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணாங்களாம் ஒரு இந்த இந்த டயர் மாதிரி இருக்கிறத போட்டாங்களாம் போட்ட உடனே இவனுக்கு இப்போ என்னன்னா அந்த டயரு பிங்க் கலராக இருந்துச்சான் இவனுக்கு இப்போ என்னது நான் ஆம்பளை நான் வீர சிங்கம் நான் இந்த பிங்க் கலர் டயர் பிடிச்சிட்டேன்னா எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க என்னை பார்த்து சிரிச்சிருவாங்க ஐயையோ கேள்ள் கலர் என்னது லேடிஸ் கலரை நான் என்ன பண்ணிட்டேன் நான் பிடிச்சிட்டேன் பிங்க் கலரை நான் பிடிச்சிட்டேன் அவர் பட்சம் நீ வேறு கலரை கொடுங்க வேறு டயரை போடுங்க நான் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் பிடிக்க மாட்டேன் நீங்கள் வேறு தூக்கி போடுங்கன்னு சொல்கிறதா இருந்தேன் கடைசி வரைக்கும் என்ன ஆச்சு அவங்கள்ட்ட வேறே இல்லை டயர் அதான் என்ன பண்ணிச்சான் இந்த மனுஷன் ஆகிட்டான் ரட்சிக்க வேண்டியது அதை பிடிக்கிறதுக்கு தெரியாதபடி தனக்கு வர வேண்டியது என்ன பண்ணிட்டான் அழிச்சிட்டான் அதான் வசந்தன்னு சொல்கிறது ரட்சிக்க ரச்சிக்கிறதான தேவனுடைய ஒரே குமாரனை தேவன் அனுப்பினார் ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல அதனால் தேவனுடைய ஆக்கினை இவர் மேல் என்ன பண்ணுகிறது இருக்கிறதாக இருக்கிற கீழே வாசிக்கும் நான் வேகமாக போகிறேன் ஜனங்களுக்கு என்ன பண்ணார்கள் ஒளியானது இருளையிலே வந்தது அப்படியே வாசித்து போங்க ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரை துயிர்ப்புக்கு காரணமா இருக்கிறது பாருங்க கவுனிங்க என்னது ஒளியா இருக்கு ஒளி உலகத்துக்கு வந்தது ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல வெளிச்சத்துக்கு நேராக வர முடியல எதற்காக அவங்களுடைய இருள் அவங்களுடைய கிரியைகள் இருளாக இருக்குது அவங்களுடைய செயல்கள் என்னவாக இருக்குது இருளாக இருக்கு வெளிச்சத்தில் வந்தால் ஒரு வேளை என்கிட்ட இருக்க குறைகளெல்லாம் தெரிஞ்சிருமோ ஐயையோ ஏன்னா இந்த மாதிரி பெரியதான மனுஷன் இந்த மாதிரி பயங்கரமான மனுஷன் இந்த மாதிரி ப்ரயர் வாரியர்கிட்ட இதெல்லாம் குறை இருக்குதோன்னு ஜனங்க கண்களுக்கு முன்பதாக தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ண முடியல வெளிச்சத்துக்கு நேராக வர முடியல பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஜபத்துக்கு இல்லைன்னா தேவனுடைய சமூகத்துக்கு தேவனுடைய காரியத்துக்கு இல்லைன்னா அந்த கண்டிக்கிறதான காரியத்துக்கு ஒரு மனுஷன் அப்படியே பேக் வாங்கி பேக் வாங்கி இதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் நம்மளை ஏன் இப்படி சொல்கிறாங்க நம்மளை ஏன் இப்படி நம்ம செய்கிற தப்பை ஏன் இப்படி குத்தி குத்தி காமிக்கிறாங்க நம்ம செய்கிறதான குறைவை ஏன் காமிக்கிறாங்கன்னு ஒரு மனுஷன் இப்படி பேக் அடிச்சுட்டு போனால் ஒன்று நம்ம கவனிக்கணும் அந்த மனுஷன் என்ன இருக்குது ஏதோ நெகட்டிவ் இருக்குது வெளிச்சம் வந்த உடனே இடம் பண்ண முடியலனால் இருக்க முடியல லைட் அடித்த உடனே நான் தான் சொல்லுவேன் நம்ம இந்த நைட்டு சில நேரம் ராத்திரி தூக்கத்து வந்து எழுந்திரிச்சி காஃபி இது இது தண்ணி குடிக்கணும்னு கிச்சனுக்கு போகும்போது ஆன் பண்ண ஆகும் அது வைக்கும் இந்த கா கருப்ப என்ன பண்ணியிருக்கோம் நல்லா சுற்றி இருந்து நம்ம வச்சுருக்கதான மீன் குழம்பையும் நம்ம வச்சிருக்கிறதான எல்லா கருவாடியும் என்ன பண்ணியிருக்கோம் அது ஒரு பார்ட்டி என்ன பண்ணியிருக்கோம் நடத்திகிட்டு இருக்கோம் நம்ம போய் லைட் ஆன் பண்ண என்ன பண்ணிடுறோம் எங்கள் முக்கு கிடைக்கிறது என்ன பண்ணிடுறோம் ஓடிடும் அப்படி தான அதே மாதிரி தான் என்னது வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்கு வெளிச்சத்துல என்ன பண்ண முடியல இருக்க முடியல அந்த மாதிரி நம்ம என்ன ஆயிரக்கூடாது கூடாது ஆயிர குற அவங்களுடைய கிரியைகள் என்னவா இருக்குது ஈவலர் அவங்களுடைய கிரியைகள் தமிழ்ல என்ன பண்ணுறது அவங்க கிரியைகள் எப்படி இருக்குது கண்டிக்கப்படாதபடிக்கு இல்ல இல்ல அவங்களுடைய கிரியைகள் துன்மார்க்கமாக இருக்கறதாக தே deeds were evil அந்த மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவங்கள பொல்லாததாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதா கிரேக்க வார்த்தல போட்டுக்க என்னது அவங்களுடைய அந்த ஃபவுலோஸாக இருக்குது எப்படி இந்த கிரிக்கெட்டில் பார்க்கும்போது தெரியும் அம்பையரோடைய கண் எப்போவுமே எங்கே இருக்கணும் அந்த பவுலர் போடும்போது அந்த கிரீஸ் மேலே இருக்கும் கரெக்டாக என்ன பண்ணுறான் கரெக்டாக போடுறான்னா இந்த கிரீஸை தாண்டி நோ பால் போடுறான்னான்னு இருக்கிறதா இருக்கும் சப்போஸ் அன் அம்பையரோட கண் குருடாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணலாம் போடலாம் ஏன்னா என்னது க்ரீஸை பார்க்கல ரன் அவுட்டை சொல்ல முடியாது நோ பால்னு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இவங்களுக்கு என்னது வெளிச்சத்தை வந்து எங்களுடைய கிரியைகள் பார்க்கணும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் போய் லைட்டை போய் என்ன பண்ண போகிறோம் ஆஃப் பண்ணுறவங்களாக அதை கீழே வாசிக்கும் போது இன்னொரு குரூப் இன்னொரு குரூப்பை குறித்து நம்ம பார்க்குறோம் ஆனால் சிலவர்கள் என்ன பண்ணுறாங்க வெளிச்சடுத்துல வர்றாங்க யாரெல்லாம் வெளிச்சத்து இடத்துல வர்றாங்களோ அவங்களுக்கு மேலே என்ன பண்ணுது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதாக அலையிலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக நான் சொல்கிறேன் யூதர்களைப் போல பரிசியர்களைப் போல தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல வரும்போது தேவன் நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது தேவனுடைய பிரசங்கம் வேலையில் தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தூரமாக புகிடக்கூடாது நம்முடைய இருதயம் அகங்காரத்தினாலும் கர்வத்தினாலும் பெருமையினாலும் நம்முடைய இருதயம் க கடினமாகிட்டு தேவன் கொடுக்கறதான ஈவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இழந்துடக்கூடாது இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க பரிசுகள் இழந்துட்டு விட்டார்கள் ரெண்டாவது ஜ ரெண்டாவது குரூப் என்ன பண்ணுறோம் பார்க்கிறவர்களாக ரெண்டாவது குரூப் யார் இந்த பையனை பெற்ற இடத்த அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வளர்த்தி வச்சிருக்கிறாங்க இவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க பரிசையர்கள் கேட்குறாங்க இந்த இயேசு உங்களுக்கு தெரியுமா ஏசு எப்படி அற்புதத்தை செஞ்சாங்க ஆனால் ஃபஸ்ட்டு சொ வாய் தரக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறது ஆனால் காரியம் என்னது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் பையன்கிட்ட என்ன பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க எதுக்காக கேட்டாங்க தெரியாதனால சொல்லலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் யார் அவங்க பையனை சுகமாக்குனாங்க எல்லாம் தெரியும் ஆனால் எதுக்காக சொன்னாங்க அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது அந்த வந்து என்ன பண்ணிடக்கூடாது வெளியே எடுத்துறக்கூடாது வாசிங்க காந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து வாசிங்க இப்பொழுது இவன் பார்வை இடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனை கேளுங்கள் எதுக்கு எதுக்கு அடுத்த பாகத்தை வாசிங்க இவனை சொல்லுவான் என்றார் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்தது எதற்காக சொல்றாங்க தெரியாதனால இப்படி சொல்லல யூதர்களுக்கு பயந்ததுனால இப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் ஏனெனில் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் கவனிங்க என்னது நம்ம யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வாசித்தோம் இயேசுவை கிறிஸ்து அறிக்கைப்பட்டுகிறதுனால நித்திய ஜீவன் வர்றதாக இருக்கும் ஆனா இங்க ஜபாலயத்தை சொல்றதான காரியம் என்னது இயேசுவே கிறிஸ்து நீ அறிக்கை பண்ணினா அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று இவங்களை என்ன பண்ணிடணும் இருந்து வெளியே எடுத்துரும் பிரச்சனை என்னது பிரியமான தேவண்டிய பிள்ளைகள் ஜபாலியான இப்போ நம்ம காலத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு சர்ச்சுன்னா ஒரே தெருவில் என்ன பண்ணோம் நாலு சர்ச்சு இருக்கிறதா இருக்கும் பெங்களூரில் அதுவும் ஒரு முக்கியமான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் என்ன பண்ணேன் கவனித்தேன் இந்த லிங்கராஜ்புரம் இல்லை ஹென்னூர் சைடு பார்க்கும்போது உலகத்திலேயே செகண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் சர்ச்சஸ் உலகத்திலேயே அமெரிக்கா இல்லை இல்லைன்னா இந்த ஜவ அமெரிக்கா இல்லைன்னு இல்லை செகண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் சர்ச்சஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இந்த லிங்கராஜபுரத்தில் இருக்குது ஏன்னா ஒரு தெருவில் என்ன பண்ணுவோம் நாலு சர்ச்சு இருக்கிறதாக இங்கே இருக்கிறதா நீங்கள் நல்ல ஒரு விசுவாசி நல்ல சிங்கராக இருந்துட்டு அடுத்த நாள் இந்த சிங்கர் என்ன பண்ணுவார் அங்கே ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த சிங்கருக்கு ட்ரம்ஸ் வாசலில் என்ன பண்ணுவார் அடுத்த சர்ச் என்ன பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணி ஒரே தெருவில் என்ன ஆயிரும் நாலு சர்ச்சு இருக்கிறதாக நம்ம இந்த இந்த காலத்தில் சிலவங்களை அது சீரியஸாக இல்லை சிலவங்க அப்படி தான் வருவாங்க என்ன பண்ணுவாங்க மாசத்துல நாலு வாரம் இருக்குதா நாலு வாரத்துக்கு என்ன பண்ணணும் நாலு சர்ச்சுக்கு என்ன பண்ணுறது தலையை காமிச்சிட்டு வர்றதாக இருக்குது இங்கே இங்கே பிடிக்கலையா நான் அங்கே போகிறேன் அங்கே மியூசிக் நல்லா இருக்கா அங்கே நான் போகிறேன் அங்கே பிரசங்க நல்லாயிருக்கா அங்கே நல்லா போடுறேன் இங்கே ஐக்கிய பந்தி இருக்கா நான் என்ன பண்ணுறீங்க ஐக்கிய பந்திக்கு வர்றதாக ஆனால் அந்த காலத்தில் ஜபாலியத்தை ஒருத்தனை தள்ளிவிட்டால் அவனுக்கு என்ன ஆச்சு அவ்வளோதான் இனிமேல் என்ன பண்ண முடியாது அவனுக்கு வேறு ரிலேஷன்ஷிப்பு வேறு ஒன்றும் என்ன பண்ணுறதுல இருக்கிறதுல பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க காசு ஏதாவது கேட்டால் வட்டிக்கு என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நல்லது கெட்டதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க இந்த அப்பா உங்களுக்கு பயம் என்னது இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லிட்டா இந்த மத தலைவர்கள் என்ன என்ன பண்ணிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க தேவனே இயேசுதான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என்னை ஒதுக்கிடுவாங்களோ அதனால என் பையனுக்கு ஆனாலும் பரவாயில்ல என் பையனுக்கு ஆனாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து இயேசுவை நான் என்ன பண்ண மாட்டேன் நான் அறிக்கையை செய்ய மாட்டேன் பிரியமான தேவன் எப்பிள்ளைங்க அஞ்சு அதிகாரத்தில் வாசிக்கும் தான் இயேசுவான சொல்லுகிற அஞ்சு நாற்பத்தி நாலில் வாசிக்கும் போது இருந்து வர்றதான புகழ்ச்சியை நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களனால எப்படி நீங்க நிலைத்து நிற்க முடியும் தேவனிடத்தில் வராதபடி இன்றைக்கு பிறந்து நாளைக்கு அழிக்கிறதான மனுஷனிடத்துல வரகிறதான புகழ்ச்சி நீங்க தேடினீங்கன்னா உங்களால எப்படி உறுதியாக நிற்க முடியும் நம்முடைய நாள் நம்முடைய காலத்துல கூட பார்க்கும் போது சனங்க இது தே ஜபாலயத்தை நான் சொல்றேன் ஆனா எத்தனையோ சனங்க வேலை செய்யற இடத்துல ஒரு வேஷத்தை போடுவாங்க சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க இன்னொரு வேஷத்தை போடுவாங்க படிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு வேஷத்தை போடுவாங்க இங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேஷத்தை போடுவாங்க பெங்களூரில் ஐஜிஎம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வேஷத்தை போடுவாங்க ஊரில் சொந்தக்காரங்க இருக்கும்போது வேற ஒரு வேஷத்தை போடுவாங்க எதுக்காக அவங்க முன்னாடி என்ன ஆயிரும் வேலை செய்கிற இடத்துல நான் இப்படி இருந்தா நான் இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் அவங்க பேசுகிற நாலு கெட்ட வார்த்தையை பேசி அவங்கள மாதிரி நான் என்ன பண்ணுறேன் நாலு ஏமாத்து வேலையை பண்ணி ஒரு பேக்கெட்டுக்கு பத்து இது கம்மி கம்மி போட்டு நான் அவங்கள மாதிரி நான் என்ன பண்ணுறேன் பர்ற வேலை நாலு பேரை ஏமாத்துறவனாக இருக்கிறேன் படிக்கிற இடத்துல நாலு பேர் ஏமாத்துறவனாங்க இருக்கேன் ஊர் போடுற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அங்கே வே போடுற வேஷத்துக்கு அங்கே அங்கே ஆடுற அங்கே போடுற தாளத்துக்கு அங்கே ஒரு டான்ஸு இங்கே போடுற தாளத்துக்கு என்ன பண்ணுறேன் இங்கே ஒரு டான்ஸு போடுறவனார்

வருங்கிறதாகும் ஒன்று பேருவரை நான் வாசிக்கும் போது நாட் கன்சிடர் இட் வென் பர்சிக்யூஷன் கம்ஸ் உங்களுக்கு விரோதமாக உபத்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தேவ ஜனங்கள்கிட்டருந்தே உங்களுக்கு உபத்திரம் வர்றதை கண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க இது ஏன் எனக்கு நடக்குன்னு வித்தியாசமாக என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மேலே இருக்கிறதுனால இயேசுவின் நிமித்த நான் உபத்திரம் படுகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவன் மேலே மேன்மைப்படுத்துங்க

உமாசிங்க ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் தேவனுடைய ஆவியானுடைய மகிமை உள்ள ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் உங்கள் மேல தங்கி இருக்கிறார் ஹலெலுயா கிறிஸ்துக்காக நீங்க பண்ணுகிறதுனால உங்களை ஒதுக்குனாங்கண்ணா கிறிஸ்துவ மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுனால ஏசப்பாவை நீங்க பிடிக்கிறதுனால ஜனங்க ஒதுக்கி வச்சாங்கண்ணா இயேசு மேல விசுவாசிக்கிறதுனால சர்ச்சில் தேவனை ஆராதிக்கிறதுனால எல் எஸ் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடிக்கிறதுனால ஜெனா உங்களை ஒதுக்கி வச்சா நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி பாருங்கள் பாக்கியவான்களாக பாருங்கள் எனக்கு வந்த இது இது எனக்கு வந்த என்னது அதிருஷ்டம்னு பாருங்கள் எதுக்காகண்ணா உங்கள் மேலே தேவனுடைய மகிமை உள்ள ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் வாசனம் பண்ணுகிறார் ஹலே லூயா வசனம் அப்படி நம்ம வசனம் சொல்கிறதோட நம்மளுடைய நம்மளுடைய பேச்சில் எப்படி தானே சொல்லும் நல்லா ருசியாக இருக்க மாங்க மேலே தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் தெரியாதா பழுத்த மாங்க மேலே தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கல் என்ன பண்ணுவாங்க எரிவாங்க தேவனுக்காக நீங்கள் உண்மையாக இருந்தால் உபத்திரம் வரும் அதை உபத்திரத்தை கண்டு நீங்கள் என்ன பின் பின்வாங்கிடாதுங்க இயேசு ஏசு விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் வரும் பாடுகள் வரும் அதை பார்த்துருக்கீங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே நான் வந்து ஆண்டவருக்காக இப்படி செய்கிறத பார்த்துட்டு ஆண்டவருக்காக காணிக்க வைக்கிறத பார்த்துட்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் நான் முன் உற்சாகமாக இருக்கிறத பார்த்து ஜனங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா ஆண்டனுடைய ஆத்மா என்ன பண்ணாதவங்க மேலே பிரியமாக இருக்கார் அப்போ சிலர் நடவடிக்கையில் வாசிக்கும் போது அப்போ சிலர்கள் அப்போ சிலருக்கு உபத்திரம் வரும்போது வசனம் எப்படி சொல்கிறது தேவனுடைய தேவனுடைய சஃபரிங் தேவனுடைய உபத்திரவத்தில் நாங்கள் பாலானார்கள் அவங்க என்ன பண்ணாங்க பெருமையானாங்க தே ரிஜாய்ஸ் கன்சிடர்ட் பீங் வேர்தி டு சஃபர் ஃபார் இஸ் நேம் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று அப்போ என்ன பண்ணார்கள் சந்தோஷப்பட்டவர்களாக இருந்தார் ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம் மூன்றாவதாக இந்த மனுஷனை கேட்கிறான் சொல்லுகிறாய் என்னது நீ என்ன பண் நீ நீ என்ன பண் நீ தேவ குமாரனை முப்பத் முப்பத்தி அஞ்சு வாசிங்க ஒன்பது முப்பத்தஞ்சு அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார் நீ தேவனுடைய குமாரிடத்தில் என்ன பண்ணுறாய் விசுவாசமாக இருக்கிறாய் கஷ்டம் வந்திருக்கு உபத்திரம் அற்புதம் நடந்திருக்கு அற்புதம் நடந்துச்சு அந்த அந்த சப்பானி மனுஷனுக்கும் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறவனுக்கு அவனுக்கும் அற்புதம் நடந்துச்சு ஆனால் அவன் அவன்கிட்ட என்ன இல்லை விசுவாசம் அற்புதத்தை பெற்றுட்டு அவன் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணிட்டான் போயிட்டான் நான் நினைக்கிறேன் தண்டனை என்ன பண்ணியிருக்கோம் வந்துருக்கேன் வரதான்னு சொல்கிறேன் பாவம் செய்கிறத நிற்பாட்டு இல்லைன்னா என்ன ஆக போகுது ஏதோ ஒரு வழி உனக்கு என்ன பண்ணுது வர்றதா இந்த மனுஷனுக்கும் அற்புதம் நடக்குது ஆனால் இந்த மனுஷனை தேடி வைத்து இயேசுவை சொல்கிறாள் நீ இயேசுவை டிசு வாசிக்கிறவனா எப்போ அந்த வா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜஸில் வாசிக்கும் போது ஏசுவனை கேட்கிற பர்சனலாக கேட்குற மனுஷனை நீ யூ பர்சனலி நீ இயேசு என்ன பண்ணுகிறாயா விஸ் வாசிக்கிற நீ தேவ குமாரனை விஸ்வ வாசிக்கிறவனாக இருக்கிறாய் இதுக்காக நான் பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே நிறைய நேரம் அவங்க சொன்னாங்க நான் நம்பினேன் அவங்க அவங்களுக்கு நான் ஏதோ நடந்துச்சு நான் என்ன பண்ணேன் நான் நம்பினேன் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாச்சு வச்சு நடந்தேன் எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா என்ன தூக்கி எங்கள் அப்பா என்ன பண்ணார் தூக்கிட்டு போய் என்ன பண்ணார் உட்காந்து உட்கார வச்சார் கூட நான் உட்காந்தேன் இப்போ நான் வளர்ந்து நான் கல்யாணம் கட்டி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுறேன் சர்ச்சுக்கு கொண்டு வரேன் நான் இதை எங்கள் அப்பா பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன் சண்டே ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் ஏசு அவனை கேட்குறேன் நீ என்ன பண்ண விசுவாசிக்கிறேன் உங்கள் பேரை வச்சுக்கி நீங்கள் யோசிங்க நீ ஆண்ட்ரூ தேவகுமாரனை என்ன பண்ணுக்குறாயா விசுவாசிக்கிறவனாக கவனிக்கும் போது பெது புஸ்தகத்தில் இயேசுவானவர் பேதுரை ஆஃப் லிப்பியில் பேதுரை குறித்து கேட்டு பேதுரை கேட் கேட்டு சொல்கிறாங்க ஜனங்கள் என்னை குறித்து என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பெரிய பேதுரை என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க ஒரு குரூப் சொல்கிறாங்க நீங்கள் எளியா ஒரு குரூப் சொல்கிறாங்க நீங்கள் வரப்போகிறதான தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லிவிட்டு தேவன் பேதுருவ கேட்கிறதான காரியம் என்னது எல்லாம் நல்லது ஆனால் நீ என்னை குறித்து என்ன சொல்கிறாய் அப்படி தானே சொல்கிற பட் பட்யூ அப்பதான் அவர் சொல்லுக நீர்தானே ஜீவனு உள்ள தேவ குமாரனாக இருக்கிற ஹலெலுயா பிரியமான தேவண்டிய பிள்ளைகளேசுவை நீ இந்த மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறாயா உங்கள் அப்பா அம்மா ஒரு விதமாக நடத்துறாங்க நீ போகிறதான சங்கத்தில் ஒரு விதமாக நடத்துகிறாங்க இந்த அற்புதம் நடந்த உடனே கீழே பார்க்கும் போது ஜனங்கள் சொல்கிறாங்க இந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்காது இவன் பார்க்கறது தான் என்ன பண்ணியிருப்பான் பார்க்கறது தான் குருடனாக இருப்பான் இவனுக்கு என்ன பண்ணி இது வேற யாரோ ஒரு ஆள் நிரம்புறாங்க சொல்றதாக ஜனங்க ஒதுக்கியாச்சு குடும்பம் ஒதுக்கியாச்சு சங்கங்கள் ஒதுக்கியாச்சு எல்லாரும் ஒதுக்கியாச்சு சொந்தக்காரங்களாம் ஒதுக்கியாச்சு இயேசுவான அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறா அவங்க சொல்றதை பார்த்து விசுவாசிக்கிறாயா நீ உண்மையாக விசுவாசிக்கிறவனாக ஆனால் இந்த மனுஷனுடைய ரெஸ்பான்ஸ் பாரு வேறவங்க எல்லாம் சொன்னதான காரியம் என்ன நான் விசுவாசிக்க மாட்டேன் பாதி விசுவாசம் இருக்கு அற விசுவாசம் இருக்கு ஆனால் இவங்க சொல்றதான காரியம் இந்த மனுஷன் சொல்றதான காரியம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில்

எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு புதிய ஆரம்பத்தை இவர் கொடுத்தார் இந்த இயேசு கொடுத்தார் யார் இந்த இயேசுவரப்பை நான் என்ன பண்ண போகிறேன் நான் விசுவாசிக்கிறவனாக அப்போதான் இயேசு அவர் அவர் முன்னாடி தான் இருக்கிறார் அவர் உன்னோட தான் என்ன பண்ணுகிறார் பேசுகிறவரார் தான் நம்ம இன்றைக்கு தான வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அவர் சொல்கிறதான காரியம் என்னது ஆம் கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்ன பண்ணுறார் இயேசுவுக்கு முன்பதாக சாஸ்தாங்கமாக உள்ளது இயேசுவை ஆராதிக்கிறவரார் நான் முதலில் சொன்னபோது இந்த மனுஷன் என்னவாக இருக்கிறான் நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறான் மாடல்டு மாடல் மாடல் விசுவாசியாக உதாரணம் உள்ளதான ரோல் மாடல் விசுவாசியாக இருக்கிறான் எப்படி நம்ம பார்க்க முடியும் ஏசு சொன்னதான காரியத்தை என்ன பண்ணார் செய்தவராக இருந்தார் நீ சீலோம் குளத்துக்கு போனால் சீலோம் குளத்துக்கு தான் என்ன பண்ணார் போனவராக அற்புதம் பெற்ற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கான் சாட்சி சொல்லியிருக்கான் இந்த ஒரு இந்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு அவருக்குள்ளேயே எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் என்னது நான் தான் அன்னைக்கு என்னமாக இருந்தேன் குருடனாக இருந்தேன் நான் தான் என்ன பண்ணேன் பிச்சை கேட்குறவனாக இருந்தேன் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அற்புதத்தை செஞ்சுருக்கேன் சங்கத்துக்கு முன்பாக தான் சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கிறதான அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன் சாட்சியை சொன்ன அநேகருக்கு சாட்சி சொல்கிறவனாக இருக்கேன் மூன்றாவதாக பாருங்கள் உபத்திரம் வந்தாலும் என்ன பண்ணலை தேவனை விட்டு என்ன பண்ணவில்லை பின் வாங்குறதுக்கு இவன் என்ன பண்ணவில்லை ஆகவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க நாலாவதாக விசுவாசித்து தேவனை என்ன பண்ணான் அவன் பணிந்து கொண்டான் தேவனை என்ன பண்ணான் ஆராதித்தவனாக இருந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பூசலாகிய பவுல் எப்படி சொல்லுகிறார் ஒன்று தீமோ தீன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது நான் விசுவாசிக்கிறவன் யார் என்று நான் அறிந்தவனாக இருக்கேன் அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் எனக்கு நடத்தி கொடுக்குறவராக இருக்கும் வாசிங்கக்கா ஒன் டுவெல் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ரெண்டு திமுத்தி சார் ரெண்டு திமுத்தி ஒன்று பண்ணண்டு நான் விசுவாசிக்கிறவர் நான் ஏனென்றால் நான் விசுவாசித்து இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் அலுலுயா பிரியமானதே உண்டு பிள்ளைகளே இந்த கருத்துடைய நாளிலும் ஆண்டவர் மேலே இந்த மாதிரி விசுவாசத்தை வைப்போமா நான் யார் விசுவாசத்திருக்கேன் நான் அறிஞ்சவனாக யாரோ சொன்னதுனால இல்லை யாரோ இந்த இந்த சப்பானிய வாழ்க்கையை பார்க்கும்போது ஜனங்கள் கேட்கும்போது பரிசையர்கள் வந்து கேட்குறாங்க யூதர்கள் வந்து கேட்குறாங்க சொல்கிறதான காரியம் என்னது யாரோ வந்து என்னை நடக்க சொல்லிட்டாங்கன்னு நான் நடந்துட்டேன் ஏன்ட்டு கேட்காதீங்க அந்த ஏசுட்டு என்ன பண்ணுங்கள் கேளுங்க நான் என்னை விட்டுருந்தானே என்ன பண்ணியிருப்பேன் முப்பத்தெட்டு வருஷம் இருக்கிறதானே நான் இன்னும் அஞ்சு பத்து வருஷம் இருந்து என்ன பண்ணியிருப்பேன் பெதஸ்தா குளத்துலேயே நான் என்ன பண்ணிருப்பேன் செத்து போயிருப்பேன் என்ன நான் முக்கியப்படுத்தலை யாரோ வந்து என்ன பண்ணிட்டார் சரி பண்ணிட்டு போயிட்டார் எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில நாள் எனக்கு தெரியாது வேண்ட நானே போய் என்ன பண்ணுறேன் அவர் பிடிச்ச என்ன பண்ணுற உங்கள் கையில் கொடுக்குறவனாக இருக்கிறேன்னு இந்த சப்பானி மனுஷன் என்ன பண்ணுறான் சொல்கிறவனாக இருக்கிறான் ஆனால் இந்த மனுஷனை பாருங்க பாருங்கள் நான் தான் என்ன பண்ணார் எனக்கு விடுதலை கொடுத்தார் அவர் தான் என்ன பண்ணார் எனக்கு அற்புதத்தை செஞ்சார்னு போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுகிறார் சாட்சியை சொல்கிறவராக இருக்காங்க அப்போஸ்லாம் எப்போ பாருங்கள் நான் விசுவாசித்தவர் யார் என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் நான் அவர்கிட்ட நான் நம்பினவர் யார் நான் நான் அறிஞ்சிருக்கிறேன் நான் அவரை நம்பியிருக்கிறபடியால ஏன் இருக்க வஸ்துக்களை அவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் நம்பிக்கையாக நான் கொடுக்கிறவனாக இருப்பேன் ஹலூயா நான் அவரை நம்புறதுனால நான் அவரை உண்மையாக விசுவாசிக்கிறதுனால நான் ஏசுவ உண்மையாக நம்புறதுனால நான் எது எனக்கு பயமாக இருக்குதோ எது எனக்கு கவலையாக இருக்கோ அவரை நான் என்ன பண்ணுவேன் நம்பிக்கை நான் கொடுக்குறவனாக இருக்கேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது எத்தனையோ நம்மளுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எத்தனையோ தெரிஞ்சவங்க அநேகம் இருந்தாலும் சிலவங்க ஒரு மு கையில் விரலை என்றவங்கள்தான் நான் என்ன பண்ணுவோம் நம்பிக்கையாக என்ன பண்ணுவோம் கொடுப்போம் அப்படி தானே சப்போஸ் ஏதோ அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும் வீட்டு சாவியை வந்துட்டு இத்தனை பேர் தெரிஞ்சாலும் ஏதோ ஆஃபீஸில் வேலை செய்கிறதான ஒரு மூணாவது ஆளுக்கும் நாலாவது ஆளுக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கொடுக்க மாட்டோம் யாராவது அப்படி கொடுக்குறீங்களா ம் அர்ஜென்ட்டாக எங்கேயோ போகணும் வண்டி சாவியை எங்கேயாவது கொடுப்பீங்களா ஃபோனை நம்ம எங்கேயாவது கொடு கொடுப்பீங்களா இல்லை உண்மையாக இந்த இந்த பையன் எனக்கு தெரியும் இல்லை இந்த அண்ணாச்சி எனக்கு தெரியும் இவர் என்ன பண்ண மாட்டார் நம்மளுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய மாட்டார் நிறைய நேரம் அப்படின்னு நம்புகிறவங்க ஏமாத்துறாங்க ஆனால் அது ஒரு சைடு இருக்கட்டும் இவரை இவர் என்ன பண்ண மாட்டார் தீங்கு செய்ய மாட்டார் பொறுப்பாக சாவியை கொடுத்தா என்ன பண்ணுவார் வீட்டை பத்திரமா பார்க்க மா பத்திரமா என்ன பண்ணுவார் பாப்பார் சாவியை திறந்து வீட்டில் பீரோவில் என்ன இருக்குது கபோர்டில் என்ன இருக்குது ஏன் எத்தனை இவர்கிட்ட எத்தனை கட்டுக்கட்டாக காசு இருக்குன்னு இவர் போய் நம்பன மாட்டார் சாவி வாங்கி போய் வீரோ திறக்க மாட்டார்னு நம்பிக்கையாக நம்ம என்ன பண்ணுறோம் அவரை நம்பி நம்பிக்கையுள்ள மனுஷன்ட்ட கொடுக்குறோம் அப்படி தானே பவுல் சொல்கிறதான காரியம் நான் இவரை விசுவாசிக்கிறேன் இவரை நான் நம்புகிறேன் அதனால் நம்பிக்கையாக என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை நான் அவருடைய கருத்தில் என்ன பண்ணுறேன் அண்ட் கொடுக்குறவன் நான் ஆக இருக்கிறேன் இவரை என்ன எழுத்தாளர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவன் எப்படி சொல்லணும் தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர் செய்கிறவராக தேவன் இருக்கிறார் அவர் தேடுறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு வேண்டியதான காரியத்தை செய்கிறார் அந்த நம்பிக்கையோடு செஞ்சா விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணுகிறார் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார் ஆனால் அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம என்ன பண்ண ரிவர்ஸ் பண்ணிடும் என்னது இயேசுவே நீ எனக்கு என்ன பண்ணும் நீ இது பண்ணும் அது பண்ணணும் நல்ல கல்யாணம் கட்டி இதெல்லாம் பண்ணிட்ட பாரு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நான் சொன்னதுக்கு முதல் நான் சொன்னது போல் நல்லா நான் பட் நான் நல்லா படிக்கணும் நல்லா படித்ததுக்கு மீ மீறினதான நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல நான் வா நான் வாங்குறதான சம்பளத்துக்கு ஹையாக இருக்கிறதான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியில் நான் என்ன பண்ணும் மேரேஜ் ஆகணும் அதில் மேரேஜ் ஆகிட்ட பிறகு நான் லைஃப்பில் எல்லாம் செட்டில் ஆகி ரெண்டு பிள்ளையை பெற்றுட்ட பிறகு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இன்றையத்தை சில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியே செய்கிறேன் சண்டே யூத் மினிஸ்ட்ரியை செய்கிறேன் நான் இதுக்காக ஆண்டவர் நம்மளை தேடலாம் விசுவாசத்தில் நம்ம சொல்கிறதான காரியம் என்ன இயேசுவேன் நான் விசுவாசிக்கிறேன் அதனால் நான் என்ன பண்ணுது எனக்கு சகாயம் செய்கிறார் என்று நான் என்ன பண்ணுகிறேன் உண்மையை நான் என்ன பண்ணுகிறேன் விசுவாசிக்கிறவனாக தான் யாக்குபின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக தானே யாக்கூபின் சொல்கிறேன் தேவன் இருக்கிறாரன் நீங்கள் விசுவாசிக்க ஆமாம் பிசாசுக்கு தான் என்ன பண்ணுது தெரியுது உங்களுக்கும் பிசாசுக்கும் என்ன இல்லை வித்தியாசம் இல்லை கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததாக தேவன்னைக்கு சபையை பார்த்து சொல்கிறதான காரியம் என்ன தேவனை உங்களை பார்த்து கேட்கிறதான கேள்வி நீ விசுவாசிக்கிறாயா ஆம் கர்த்தாவை என்று அநேகர் என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க ஆம் ஆண்டவரை நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கேட்குற நம்புறீன்னா உன்னுடைய கிரியைகள் நான் விசுவாசின் கிரியைகளை என்ன பண்ணு செய்கிறவனாக ஆண்டவர் பரிசையர்களை பார்த்து சொல்லுவேன் இவங்க பெருமையாக நெஞ்ச நிமித்திருச்சோன்னு நாங்கள் ஆபரகாமன் பிள்ளைங்க ஆண்டு நீ பிள்ளை நீ நீர வாயில் சொல்லுவேன் ஆனால் ஆபரகாமன் பிள்ளையாக இருக்கிறதான நீ நீ என்ன செய்யணும் ஆபிரகாமுக்கே ஆபிரகாம் செய்கிறதான கிரியைகளை நீ செய்கிறவனாக இருக்கணும் விசுவாசிக்கிறதான நீ உடைய விசுவாசத்தை நடைமுறையில் என்ன கொண்டு வருகிறவனாக இருக்கிறவனாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆகஸ்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் ஒரு பொருத்தனையை நம் செய்கிறவர்களாக இருப்போமா ஆண்டவரே இந்த மனுஷனை போல் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நீர் தான் தேவகுமார் உம்மிடத்துல தான் எனக்கு ரட்சிப்பு வருது உம்மிடத்துல தான் ஏன் நான் போகிறதான பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை உண்டு உம்மிடத்தெலாம் ஒன்று நான் உன் மேலே நம்பிக்கை ஆயிருந்தேன் பிகாஸ் யூ ட்ரஸ்ட் மத்தி ஐ ட்ரஸ்ட் நியூ நீர் நம்பிக்கை உள்ளவர் தேவனாக இருக்கிறபடியால் நான் என்ன பண்ணுறேன் உன் மேலே நம்புகிறவனாக இருக்கேன் நான் நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் என்ன பண்ண மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் உபத்திரமாக இருக்கணும் கஷ்டங்கள் வரட்டும் பாடுகள் ஜனங்க என்னை ஒதுக்கி வைக்கட்டும் நான் என்ன பண்ணுறேன் உண்மையே நான் என்ன பண்ணுறேன் நான் உறுதியாக பிடிக்கிறவனாக இருக்கிறவனாக இருக்கிறேன் இயேசுவானவர் அந்த அந்த ஒரு தகப்பனை பார்த்து கே கேட்கும்போது சொல்லு கேட்கும்போது அந்த தகப்பனை எப்படி சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன் விசுவாசிக்கிறேன் ஆனால் என்ன அவசுவாசத்தை என்ன பண்ணிருங்க நீக்கி போனேன் சபையாக இருக்கிறதானா தேவ இடத்துல நாம் கேட்போமா ஆண்டவர் நம்மளை பா அந்த மனுஷனை போல ஆம் கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் அந்த மனுஷன் சொன்னது கர்த்தாவை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவை பணிந்து கொண்டான் லெட் அர்ட் வர்ஷிட் பி அன் அவுட் ஃப்ளோ ஆஃப் த ட்ரஸ்ட் வி இன் காட் தேவன் மேலே வைத்திருக்கிறதான நம்பிக்கையில் நம்பிக்கை நம்பிக்கை பொங்கிவிட்டு வருகிறதுனால நம்முடைய ஆராதனையாக இருக்கட்டும் நம்முடைய ஆராதனை இதோ சும்மா பேச்சோம் நம்ம சும்மா ஏதோ எமோஷ்னலாக ஏதோ ஒரு மியூசிக்குக்காக எமோஷ்னலாக ஏதோ ஒரு பாட்டுக்காக எமோஷ்னல் ஆக இருக்காதபடி தேவன் மேலே உண்மையாக விசுவாசிக்கிறதுனால தேவன் என்னுடைய குறைகளை நீக்குவார் தேவன் அவருடைய மகிமையை என்னுடைய குறை குறைகளிலே காண்பிப்பார் என்று அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறதுனால நம்முடைய ஆராதனை லெட் இட் பி அன் அவுட் ஃப்ளோ ஆஃப் அவர் கிராட்டிடியூட் அண்ட் அவர் ட்ரஸ்ட் இன் காட் ஆண்டவரை பார்த்து கேட்போம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சு ஆண்டவரே உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே பரிசையர்கள் போல் அல்ல ஆண்டவரே வெளிச்சது மேந்தாலும் எங்கள் கண்களை இருக்க மூடிவிட்டு நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று நாங்கள் சொல்லாதபடி இல்லாவிட்டால் ஜன்னர்கள் இடத்துல இருந்து ஜனங்கள்கிட்ட இருந்து வருகிறதான கணம் ஜனங்கள்ட்டேருந்து வருகிறதான புகழ்ச்சி ஜனங்கள்கிட்டருந்து வர்றதான மரியாதை என்னை விட்டு போயிருமோன்னு உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த மனுஷனைப் போல ஆண்டவரே அவனுக்கு இருக்கிறதான விசுவாசத்தை கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் நேர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே எங்களை தேடி வந்ததான தேவனே அண்டவரே இருளிலான இருளான உலகத்தில் வெளிச்சமாக வந்ததான தேவனே கர்த்தாவே நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான குறைவை ஏசப்பா உங்களால் தான் நிறைவாக்க முடியும் என்று நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் நம்பிக்கை உள்ளவர் என்று உண்மை உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்ததான காரியத்தை உங்களுடைய கையில் நாங்கள் கொடுக்கறதான எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய எதிர்கால காரியத்தை ஆண்டவரே நீர் பத்திரமாக பார்த்து கொண்டு தக்க காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்வீர் என்று உண்மையில் நாங்கள் விசுவாசிக்கிறதுனால அண்ட உண்மை நாங்கள் நம்புகிறதுனால உண்மையில் நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் கர்த்தாவே தேவனே ஒருவேளை எங்களுடைய இருதயத்தில் அவிசுவாசத்தின் காரியங்கள் இருந்தால் அண்டவரை எங்களுடைய இருதயத்தில் பயம் தருகிறதான காரியங்கள் இருந்தால் அண்டவரை எங்களுடைய இருதயத்தில் ஜனங்களுடைய பேச்சினால் சோர்ந்து போய் எளியாவை போல தளர்ந்தவர்களாக நாங்கள் இருந்தால் கர்த்தாவை எங்களை மன்னித்து அண்டவர்கள் எங்களுடைய இருதயம் கடினமான இருதயத்தை ஆவியானவரே நம்முடைய வார்த்தையாகிய சம்மட்டினால் என்னுடைய இருதயத்தை உடைத்து புதிதாக்கி ஆண்டவர் உண்மையில் விசுவாசமைக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க பாதுகாத்து கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே